வணக்கம். இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான ஒரு நாள் தொடர் நிறைவுக்கு வந்திருக்கிறது. இந்தியா பல கிரிக்கெட் நாடுகளுக்கும் கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் ஒரு முக்கியமான செய்தியையும் பல கற்பிதங்களையும் தந்து இந்த தொடரை வென்றிருக்கிறது. முதல் போட்டியில் தோற்ற பிறகு இந்தியா அடுத்த இரண்டு போட்டிகளையும் வென்று தொடரை கைப்பற்றியிருக்கின்றது. கடைசியாக நான்கு ஐந்து தொடர்களில் இவ்வாறுதான். அதுபோல இறுதியாக இடம்பெற்ற எட்டு ஒருநாள் தொடர்களில் இந்தியா ஏழு தொடர்களை வென்றிருக்கிறது. இடைநடுவே தோற்ற ஒன்று ஆஸ்திரேலிய மண்ணில் வைத்து ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக. எனவே இப்போது தரப்படுத்தலில் ஒருநாள் போட்டிகளில் பலம் வாய்ந்த அணியாகவும், இதேவெளியிலே உலக ஒருநாள் அணிகளில் மிக சக்தி வாய்ந்த அணியாகவும், குறிப்பாக சொந்த மண்ணில் அதிகமான போட்டிகளை வெல்லக்கூடிய வாய்ப்புடைய அணியாகவும் விளங்குகிறது இந்தியா என்பதில் எந்த ஒரு ஐயமும் வேண்டாம். ஆனால் இலங்கை ரசிகர்களும் இந்த போட்டியை கொஞ்சம் ஆவலோடு எதிர்பார்த்திருந்தார்கள். இந்தியாவின் தோல்வியை ரசிப்பதற்கல்ல, மாறாக இந்தியாவின் வலிமை எங்களுக்கெல்லாம் தெரியும். ஆனால் இந்திய மண்ணில் இறுதியாக டுவெண்டி டுவெண்டி தொடர் ஒன்றை விளையாடிவிட்டு இலங்கை திரும்பி இருந்தது. எனவே ஆஸ்திரேலியா குறிப்பாக தன்னுடைய மண்ணில் வைத்து நியூசிலாந்து பாகிஸ்தான் போன்ற அணிகளை வதம் செய்த பிறகு எவ்வாறு இந்திய அணிக்கு எதிராக இந்திய மண்ணில் வைத்து ஆஸ்திரேலியா தன்னுடைய வலிமையை காட்டும், அதுவும் வார்னரும் ஸ்மித்தும் இணைந்து ஆஸ்திரேலிய ஒருநாள் அணியில் விளையாடுகின்ற நீண்ட சந்தர்ப்பத்துக்கு பிறகான ஒரு வாய்ப்பு. லபுஷேன் அற்புதமான ஃபார்மில் இருக்கின்றார், அவர் அணிக்குள்ளே வந்திருக்கின்றார். ஸ்டாக் முதல் தடவையாக இந்திய மண்ணில் ஒருநாள் போட்டி ஒன்றில் பந்து வீச போன்ற, எனவே பெரிய எதிர்பார்ப்புகள் இருந்தன. முதல் போட்டியில் ஆஸ்திரேலியா மும்பாயில் வைத்து வென்றவுடன் எல்லோருக்கும் பெரிய ஆச்சரியம் அதிர்ச்சி அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. காரணம் ஆஸ்திரேலியாவின் வலிமை எல்லோருக்கும் தெரிந்தது. எனவே ஆஸ்திரேலியா இந்த போட்டியில் வந்திருக்கிறது. ஆனால் ஆஸ்திரேலியாவின் சுழல் பந்து வீச்சார்கள் ஜாம்பாவும் ஏகரும் ஆஷ்டன் ஏகரும் சேர்ந்து மிகச்சிறப்பாக பந்து வீச இருந்தார்கள் என்று சொல்லும்போது அது கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. எனவே இந்த தொடரானது மிக நெருக்கடியை இந்தியாவுக்கு வழங்கப் போகிறது என்று பார்த்திருந்த போதுதான் இந்தியா சடுதியாக அடுத்த இரண்டு போட்டிகளிலும் மிகப்பெரிய வெற்றிகளை பதித்துக் கொண்டது. இதில் இந்தியா ஒரு விடயத்தில் மிக தெளிவாக இருந்தது, தங்களுடைய அணித்தெரிவு விடயத்தில். வலிமையான ஏனைய தொடர்களில் அண்மை காலமாக சுழற்சி முறையில் தங்களுடைய அணிகளை தெரிவு செய்கின்ற இந்தியா இந்த தொடரில் அவ்வாறான பரீட்சார்த்த முயற்சிகளுக்கெல்லாம் செல்லவில்லை. ஆக ஒரே ஒரு மாற்றம், அதுவும் இந்தியா விரும்பி நிகழ்ந்த மாற்றம் அல்ல, மாறாக உபாதை மூலமாக நிகழ்ந்த மாற்றம். ரிஷப் பாந்த் உபாதை அடைந்தார், அவருக்கு பதிலாக கே எல் ராகுல் விக்கெட் காப்பாளராக முதல் போட்டியிலிருந்தே மாறியிருந்தார். இதையடுத்து அணிக்குள்ளே மனிஷ் பாண்டேக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ராகுல் தன்னை துடுப்பாட்டு வீரர், அதுவும் பிளெக்சிபிள் என்று சொல்வார்களே, எந்த நெகிழ்வுத்தன்மை, எந்த ஒரு இடத்திலும் ஆடக்கூடிய ஒரு துடுப்பாட்டு வீரராகவும், விக்கெட் காப்பிலும் ஈடுபட்டு கொண்டு இந்தியாவுக்கு சரியான துடுப்பாட்டு வலிமையை வழங்கக்கூடிய ஒருவராகவும் தன்னை நிரூபித்துக் கொள்ள இந்த போட்டி உதவி இருக்கின்றது. எனவே இந்தியா காட்டிய முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், தங்களை விட சொந்த மண்ணில் தங்களை அடிப்பதற்கு இந்த ஒரு அணி இதுவரைக்கும் பிறக்கவில்லை. ஒரு போட்டியில் இரண்டு போட்டிகள் வெல்லலாம், தொடரை வெல்வது என்பது சாத்தியமில்லாத விடயம் என்பதை காட்டியது. விராட் கோலி தன்னை உலகத்தின் மிகச்சிறந்த எல்லா ஃபார்மட்டிலும் ஆடக்கூடிய துடுப்பாட்டு வீரராக நிரூபணம் செய்திருக்கின்றார். காரணம், விராட் கோலியை பொறுத்தவரையில் இப்பொழுது அவர் ஒருநாள் சர்வதேச போட்டிகளில் முதலாம் இடத்தில் இருக்கின்றார், டெஸ்ட் தரப்படுத்தலில் முதலாம் இடத்தில் இருக்கின்றார். டுவெண்டி டுவெண்டி தரப்படுத்தலை பொறுத்தவரையிலும் கோலி இப்பொழுது ஒன்பதாம் இடத்திலே இருக்கின்றார். வேறு யாரும் இத்தனை மூன்று விதமான ஃபார்மட் போட்டிகளிலும் மிகச்சிறப்பான தரப்படுத்தலை கொண்ட வீரர்களாக யாரும் இல்லை. ஸ்மித்தையோ பாபர் அசாமியோ கேன் வில்லியம்சனையோ நாங்கள் இங்கே கொண்டு வந்து பிரதியிட முடியாது. ஸ்மித்தின் டுவெண்டி டுவெண்டி தரப்படுத்தல் இடம் மிக மோசமாக இருக்கிறது. ஒருநாள் தரப்படுத்தலில் 23 இடத்தில் இருக்கின்றார். டெஸ்டில் மட்டும் விராட் கோலிக்கு சவால் விடுத்துக் கொண்டே இருக்கின்றார். தரப்படுத்தல்களை நாங்கள் இந்த காணொலியின் பிற்பகுதியில் பார்ப்போம். இந்த போட்டிகளை பொறுத்தவரையில் ரிஷப் பாண்டை இனி அணியை விட்டு நிரந்தரமாக தள்ளி வைத்து விடலாம். மகேந்திர சிங் தோனி அவர் யார் மறந்து போச்சு எனும் அளவுக்கு இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் மாறக்கூடிய ஒரு மனநிலையை இப்பொழுது கே எல் ராகுல் ஏற்படுத்தி இருக்கின்றார். ஒருநாள் போட்டிகளில் மிக சராசரியாக சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கின்றார். அதுவும் அந்த இரண்டாவது போட்டியில் 50 பந்துகளில் 82 ஓட்டங்களை போட்டு துவைத்தெடுத்தது வேறு எந்த துடுப்பாட்டு வீரர்களுக்கும் இந்த காலத்தில் வராத ஒரு லாகுவான விடயம். ஆரம்ப துடுப்பாட்டு வீரராக வருகின்றார் தவான் உபாதையுற்றிருந்த வேளையில், மூன்றாம் இலக்கத்தில் ஆடியிருந்தார் முதலாவது போட்டியில். அது அவ்வளவாக சரிவரவில்லை, அவருக்கு அந்த இடம் பொருத்தமாக இல்லை. காரணம், அவரை விட விராட் கோலி அந்த இடத்திலே ஆடக்கூடிய மிக பொருத்தமானவர் என்ற அடிப்படையில் விராட் கோலி மூன்றாம் இடத்துக்கு செல்ல ராகுலை நான்காம் இடத்துக்கு கொண்டு வந்தார்கள். இரண்டாம் மூன்றாம் போட்டிகளில் நான்காவது ஐந்தாவது துடுப்பாட்டு வீரராக கூட அற்புதமாக ஆடுகின்றார். இந்தியாவுக்கு அந்த மத்திய வரிசை துடுப்பாட்டமானது கொஞ்ச காலமாக தடுமாற்றத்தை கொடுத்திருந்தது உலக கிண்ணம் வரை. அதை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒருவராகவும் அதை வெளியிலே விக்கெட் காப்பாளராக அவர் செயற்படும் போது இந்தியா நெகிழ்வுத்தன்மை மேலதிகமாக ஒரு பந்து வீச்சாளரையோ இல்லாவிட்டால் மனிஷ் பாண்டே போன்ற ஒரு துடுப்பாட்டு வீரரையோ, தேவைப்பட்டால் கேதார் யாதவ் போன்ற பந்து வீசக்கூடிய ஒரு துடுப்பாட்டு வீரரையோ அணிக்குள்ளே கொண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றார் இப்பொழுது ராகுல். எனவே பாண்ட் தோனி இரண்டு பேருக்குமே கிட்டத்தட்ட இந்திய தேர்வாளர்கள் முடிவு கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. இந்த தொடரினிடையே தான் இந்தியா தன்னுடைய மத்திய ஒப்பந்தத்தை அறிவித்தது. தோனிக்கு அதில் இடம் இல்லாமல் போயிருக்கின்றது. எனவே கூட்டி கழித்து கணக்கு பார்த்தால் இப்பொழுது உங்களுக்கு விடயம் தெரியும். விராட் கோலி காட்டியதும் இதேதான். சொந்த மண்ணில் வைத்து தோனி இல்லாமல் போட்டிகளை வெல்வது கொஞ்சம் கஷ்டம். ஒரு நாள் போட்டிகள், டுவெண்டி டுவெண்டி போட்டிகள், டுவெண்டி டுவெண்டி வென்றாலும் ஒரு நாள் போட்டிகள், எல்லாவற்றையும் உடைத்து காட்டியிருக்கின்றார். இல்லை, தனக்கு இருக்கின்ற அணி இப்போது இந்தியாவின் மிகச்சிறந்த அணி என்று நிரூபித்து காட்டியிருக்கின்றார்.
பந்து வீச்சார்களில் பும்ரா மீண்டும் அணிக்குள் வந்தவுடன் தானாக ஒரு வலிமை சேர்ந்தது. பும்ரா இந்த தொடரில் பெரிதாக பந்து வீசவில்லை. ஆனால் அவர் அணியில் இருக்கும் போது ஒரு பக்கத்தை இறுக்கி வைத்துக் கொள்ளும் போது மறுபக்கம் சரமாரியாக விக்கெட்டுகள் கிடைத்தன முகமது ஷாமிக்கு. முகமது ஷாமி இந்த தொடரில் 7 விக்கெட்டுகளை எடுத்திருந்தார். அதற்கு காரணம் ஒரு பக்க எண்ட், அதாவது இன்னொரு எண்டை டைட்டாக வைத்திருப்பது என்று சொல்வார்கள். அதை பும்ரா மிகச்சரியாக செய்திருந்தார். இந்தியாவுக்கு 3வது பந்து வீச்சாளராக நவ்தீப் சைனி. அவர் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக அவ்வளவு பெரிதாக இலங்கையோடு காட்டிய திறமையை காட்ட முடியாமல் போனாலும் கூட நல்ல நம்பகமான ஒரு பந்து வீச்சாளராக அவர் வளர்ந்து வருகிறார் என்பது உறுதி. மணிஷ் பாண்டேக்கும் ஸ்ரேயாஸ் ஐயருக்கும் தங்களது துடுப்பாட்ட பெறுபவர்களை பெரிதாக காட்ட இந்த தொடர் ஒரு வாய்ப்பை வழங்கவில்லை. காரணம், இந்தியாவின் மேல் வரிசை துடுப்பாட்ட வீரர்களை சிறப்பாக ஆடிவிட்டார்கள். பாருங்கள், விராட் கோலி இந்த தொடரில் 183 ஓட்டங்கள், ரோஹித் சர்மா 171, தவான் 170 ஓட்டங்கள், அதுபோல ராகுல் 146 ஓட்டங்கள். இது போதுமே. கிடைத்த 2 இன்னிங்ஸிலும் சிறப்பாக ஆடியிருந்தார் ஸ்ரேயாஸ் ஐயர். ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரையில் இந்த தொடரில் அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு நன்மை, ஒரு பக்கம் டேவிட் வார்னர் ஃபார்முக்கு திரும்பியது. வார்னரும் ஃபின்ச்சும் முதல் போட்டியில் 2 பேருமே மிகச்சிறந்த இணைப்பாட்டத்தை புரிந்து ஆஸ்திரேலியாவின் சாதனை இணைப்பாட்டம். ஆரம்ப துடுப்பாடு வீரர்களை இப்போட்டியை முடித்துக் கொண்டார்கள். 10 விக்கெட்டுகளாலான வெற்றி இந்தியாவின் மிக மோசமான தோல்விகளில் ஒன்று. இந்த தொடரை என்னதான் இந்தியா வென்றாலும் அந்த மோசமான தோல்வி அவர்களை பாதித்திருக்கின்றது. அதுபோல ஸ்மித் 3 வருடங்களுக்கு பிறகு சதம் அடித்தார். இந்த தொடரில் டேவிட் வார்னர் 5000 ஓட்டங்களை கடந்தார். 5000 ஓட்டங்களை வேகமாக கடந்த ஆஸ்திரேலியர் என்ற சாதனையை படைத்துக் கொண்டார். டீன் ஜான்சின் சாதனை 21 வருடங்களுக்கு பிறகு புதுப்பித்துக் கொண்டார். ஸ்மித் 3 வருடங்களுக்கு பிறகு தன்னுடைய முதலாவது ஒருநாள் சதம், 4000 ஓட்டங்களை கடந்திருந்தார். அதுபோல ஃபின்ச்சின் ஃபார்ம். இன்னொரு பக்கம் அலெக்ஸ் கேரி ஒரு அற்புதமான பினிஷராக ஆஸ்திரேலிய அணிக்கு வாய்த்திருக்கின்றார். இன்னும் கொஞ்சம் நிலைத்து ஆட அவர் பழகிக் கொள்ள வேண்டும். மேக்ஸ்வெல் அணிக்குள்ளே வர வேண்டும் என்ற கோஷம் இப்பொழுது ஆஸ்திரேலியாவில் மறுபடி புறப்பட்டுகின்றது. இந்த தொடரில் மேக்ஸ்வெல் மூலமாக ஆஸ்திரேலியா இன்னும் கொஞ்சம் ஒரு நாள் மத்திய ஓவர் விக்கெட்டுகளை சரித்திருக்கலாம் என்பது எல்லோரும் நம்புகின்ற ஒரு விடயம். அதுபோல லபுஷேன் டெஸ்ட் போட்டிகளில் என்ன ஒரு அசுரத்தனமான ஃபார்மில் இருந்தாரோ, ஒரு நாள் போட்டிகள் தன்னுடைய அறிமுகத்தின் போது அவருக்கு பந்து வீசவோ களத்தரப்பில் ஈடுபட்டு பிடிகொன்றை எடுக்கவோ துடுப்படுத்தாடவோ வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனால் அடுத்த போட்டியிலே 46 ஓட்டங்கள், 3வது போட்டியிலே 54 என்ற சராசரியை 50 ஆக்கிவிட்டார். ஸ்மித்தின் ஃபார்ம் அற்புதம். ஆனால் ஸ்மித் பெற்றுக்கொண்ட 229 ஓட்டங்களை விராட் கோலி 2 இனிங்ஸில் வெற்றிக்கான இலக்குகளை பெற்றுக்கொண்டு அவர் ஸ்மித் 2 இனிங்ஸில் தான் இந்த ஓட்டங்களை எடுத்திருந்தார். ஒன்றில் 131, இன்னொன்றில் 98. ஆனால் விராட் கோலியின் இனிங்ஸ் அவருக்கு தொடரின் நாயகன் விருதை பெற்றுக் கொடுத்தது, தலைமைத்துவமும் அதுபோல வென்று கொடுத்த போட்டிகளும். ரோஹித் சர்மாவும் ஒரு சதம் அடித்துக் கொண்டார். இந்த தொடரை பொறுத்தவரையில் இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்க்க வேண்டும். அடம் ஜாம்பா 5 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். ஆஸ்திரேலியாவின் சுழல் பந்து வீச்சாளர் ஒருவர் இந்திய மண்ணில் வந்து ஒரு நாள் போட்டிகளில் சிறப்பாக செய்வது என்பது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விடயம். ஆனால் இந்த முறை ஜாம்பா மிகச்சிறப்பாக தன்னுடைய லெக் ஸ்பின்னை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கின்றார். குல்தீப் யாதவை விட இவர் சிறப்பாக பந்து வீசியிருந்தார். காரணம், ஒரு ஓவரில் குல்தீப் யாதவ் 6 மேற்பட்ட ஓட்டங்களை கொடுக்க ஜாம்பா வெறும் 4.9 என்ற அடிப்படையில் தான் ஓட்டங்களை கொடுத்திருந்தார். ஷமி 7 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தாலும் அவரது எக்கானமி ஒரு ஓவரில் கொடுத்த ஓட்டங்களின் எண்ணிக்கை 7.15 இருந்தது. யாதவின் ஜடேஜாவும் இடையிடையே விக்கெட்டுகளை முக்கியமான விக்கெட்டுகளை எடுத்திருந்தாலும் ஆஸ்திரேலியாவினால் ஆதிக்கம் செலுத்த முடியாமல் போனதுக்கு இவர்களது தடையும் ஒரு காரணமாக இருந்தது. இன்னும் ஒன்று, பும்ராவின் பந்து வீச்சு. ஆரம்பத்திலே சொன்னது போல இந்தியாவின் களத்தடுப்பும் ஆஸ்திரேலியாவோடு ஒப்பிடக்கூடிய மாதிரி சில இடங்களில் அவர்களை விட மேலாக இருந்ததை நாங்கள் இங்கே பார்க்க வேண்டும். ஆனால் 2 அணிகளுமே தேவையான போது சரியான அழுத்தங்களை எதிரணிக்கு எதிராக பயன்படுத்தி இருக்கலாம். ஆஸ்திரேலியா குறிப்பாக ராஜ்கோட் போட்டி அந்த 2வது போட்டியில் 340 ஓட்டங்களை இந்தியா பெற்றுக்கொண்ட வேளையில் ஸ்டீவ் ஸ்மித் அவ்வாறான ஃபார்மில் இருக்கும்போது இலகுவாக இந்தியாவுக்கு நம்பிக்கை ஒன்று, அவர்களது கட்டுப்பாடான அணி ஒன்று உருவாகி இருக்கின்றது என்று பார்க்கலாம். நியூசிலாந்தில் வைத்தும் இந்தியா இதே வலிமையை காட்டுமா, தன்னுடைய திறமைகளை பார்த்துக் கொள்ளுமா என்று சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம். காரணம், இந்தியாவை பொறுத்தவரையில் மகேந்திர சிங் தோனி உருவாக்கிய ஒரு அணி வெற்றிக்குரிய ஒரு அணி. ஆனால் விராட் கோலி இப்பொழுது உருவாக்கி தன்வசம் வைத்திருக்கின்ற இந்திய அணியானது அசுரபலம் பொருந்திய ஒரு அணியாக, மற்ற அணிகள் எளிதில் நெருங்குவதற்கு பயப்படக்கூடிய ஒரு அணியாக, வெற்றிகளை தன்வசப்படுத்தி அப்படியே ஆதிக்கம் செலுத்தி வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு அணியாக இருக்கின்றது. இதற்கு காரணம் விராட் கோலியின் ஆக்ரோஷம் அவரது துடுப்பாட்டத்தில் மட்டுமல்ல, தலைமைத்துவத்தில் மட்டுமல்ல, அணி சக வீரர்களிடமும் அது சேர்ந்திருக்கு. விராட் கோலி எடுத்த ஒரு பிடி லபுஷேனின் அற்புதமான பிடி ஒன்றை பார்த்தால் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு தூரம் அவர் போட்டியிலே ஆர்வமாக இருக்கின்றார். ஒவ்வொரு டிஆர்எஸ் ரிவ்யூ எடுக்கும் போதும் அவர் எவ்வாறு ஆதிக்கம் செலுத்துகின்றார். அது ராகுலிடமும் தொற்றி இருக்கிறது, சஹாலிடமும் தொற்றி இருக்கிறது, குல்தீப் யாதவிடமும் போயிருக்கின்றது, பும்ராவிடமும் போயிருக்கின்றது. இந்த ஆதிக்கம் செலுத்துகின்ற அந்த ஆற்றலை அவர் அணிக்குள்ளே அப்படியே விதைத்து வைத்திருக்கின்றார். இது ஏனைய அணித்தலைவர்களும் கொஞ்சம் கற்றுக்கொள்ள வேண்டிய விடயம். இன்னொரு பாராட்டக்கூடிய விடயம் நடந்தது. இறுதிப் போட்டி சின்ன சுவாமி மைதானம் பெங்களூரில் இடம்பெற்றது. அப்போது RCB விராட் கோலி துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கிறார். அவர் RCB ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியின் தலைவர் என்று உங்களுக்கு தெரியும். அவர் துடுப்படுத்த ஆடிக்கொண்ட வேளையில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு ஆதரவாக கோஷங்கள் எழுந்தன.
விராட் கோலி அதை அமைதிப்படுத்தி இந்தியாவுக்கு ஆதரவு வழங்குங்கிறது இந்தியா விளையாடுகின்ற போட்டி என்று ரசிகர்களிடம் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த கனவான் தன்மைதான் ஸ்மித்துக்கு எதிராக இங்கிலாந்தில் ரசிகர்கள் கோஷம் எழுப்பிய போது உலக கிண்ணத்தின் போது அவர் காட்டிய அந்த கிரிக்கெட்டின் தனித்துவத்தன்மை அவருக்கு அண்மையில் ICC விருது வழங்கும் நிகழ்வில் விருதையும் பெற்றுக் கொடுத்தது என்பதை மறந்துவிடாதீர்கள். இந்த தொடரை பொறுத்தவரையில் ஆஸ்திரேலியாவுக்கு நன்மைகள் பல கிடைத்திருக்கலாம். ஸ்மித், வார்னர், ஃபின்ச் ஆகியோரோடு லபுஷேனையும் ஒரு நாள் அணிக்குள் கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் அவர்களது தலைமைத்துவம் பற்றியும் அதுபோல இந்திய மண்ணில் போன்ற இடங்களில் ஆடும் போது அவர்கள் இன்னும் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் பற்றியும் சில முக்கியமான விடயங்களை கொண்டு வந்து தந்திருக்கின்றது. ஆஸ்டன் ஏகாரின் இடம், அந்த இடத்தில் இன்னொரு சகோதர வீரரை கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் என்ற கேள்வியும் எழுப்பி போயிருக்கின்றது. மேக்ஸ்வெல் அந்த இடத்திலே பொருந்தி போவார். இந்த தொடர் முடிந்த பிறகு வெளியாகிய தரப்படுத்தல்களை பொறுத்தவரையில் பெரிதாக மாற்றங்கள் இல்லை. விராட் கோலி தொடர்ந்தும் ஒருநாள் துடுப்பாட்ட தரப்படுத்தலில் முதலாம் இடத்தில், இரண்டாம் இடத்தில் அவரோடு போட்டி போட்டுக்கொண்டு ஒருவர் ரோஹித் சர்மா. இந்த தொடரில் விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் அந்த போட்டி இருந்தது, ஆனால் கோலி முந்திக்கொண்டார். மூன்றாம் இடத்திலே தொடர்ந்து இருக்கின்றார் பாபர் அசாம். விராட் கோலிக்கு 2020 ஒருநாள் போட்டிகளில் கடுமையான சவாலாக இருந்து வரும் இவர் டெஸ்ட் போட்டிகளிலும் இந்த ஃபெப்ஃபோரோடு போட்டி போடக்கூடிய அளவுக்கு தன்னை தனது தரத்தை மேல் உயர்த்தி இருக்கின்றார் என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடியது. வார்னர் இப்பொழுது ஆறாம் இடத்தில் மேலே எழுந்து வந்திருக்கின்றார். இந்த தொடர் அவருக்கு மிகப்பெரிய எழுச்சியை கொடுத்திருக்கின்றது. அதுபோல ஃபின்ச் பத்தாம் இடத்திலே, ஸ்மித் 23 இடம். ஸ்மித்தின் ஒருநாள் தரப்படுத்தலில் இன்னும் கீழே தான் இருக்கிறது. இன்னும் அவர் தொடர்ச்சியாக தன்னுடைய பெருவேர்களை காட்ட வேண்டியிருக்கும். தவான் 15 இடம். தவானை பற்றி நாங்கள் சொல்ல வேண்டும். அவரது உபாதை காரணமாக மீண்டும் ராகுல் அவரது இடத்தை பிடித்துக் கொண்டதன் காரணமாக அணிக்குள்ளே வர முடியாமல் இருக்கும் என சொல்லி பார்த்துக் கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு ஆரோக்கியமான குழப்பத்தை கொடுத்தார் தவான். இலங்கைக்கு எதிரான 2020 தொடர் அவருக்கு அணியில் மீண்டும் இடத்தை உறுதிப்படுத்தி கொடுத்தது. இந்த தொடரில் அவர் ஆடி ஆட்டம் 2-2 இன்னிங்ஸில் அவர் 170 ஓட்டங்களை தொடர்ந்தார். கடத்தின் உபாதை, தோற்பட்ட உபாதை காரணமாக ஒரு போட்டியில் அவரால் ஆட துடுப்படுத்த ஆட முடியவில்லை. ஆனால் பாருங்கள், தவானை பொறுத்தவரையில் அவரது இடத்தை நிரப்பிய விதம், அதுபோல தனது ஆதிக்கம் செலுத்தி மூன்று பேரும் அணிக்குள்ளே ஆட வேண்டும் என்ற காரணத்தால் விராட் கோலியை 4 இடத்தில் இறங்கக்கூடிய அளவுக்கு அவரது துடுப்பாட்டம் செம்மைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. கட்டாயமாக இந்திய அணிக்கு தான் தேவை என்பதை காட்டியிருந்தார். பந்து வீச்சாளர்களின் தரப்படுத்தலில் ஜாஸ்பர் பும்ரா தொடர்ந்து முதலாம் இடத்திலே, இரண்டாம் இடத்திலே ட்ரென் போல்ட், மூன்றாம் இடத்திலே ஆப்கானிஸ்தானின் முஜிபுர் ரஹ்மான், ஐந்தாம் இடத்திலே இப்பொழுது பேட் கமின்ஸ் வந்திருக்கின்றார். அதுபோல மிச்சல் ஸ்டாக் 10 இடம். அவருக்கு இந்த தொடர் பெரிதாக முதல் போட்டியை தவிர ஏனைய வாய்ப்புகளை பெரிதாக வழங்கவில்லை. இந்திய மண்ணில் முதல் தடவையாக அவர் ஒருநாள் போட்டிகளில் பந்து வீசியிருந்தார். சகோதர வீரர்களின் பட்டியலை தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்தி வருகின்றார் கிரிக்கெட்டர் ஆஃப் தி இயர் பென் ஸ்டோக்ஸ். இரண்டாம் இடத்திலே முகமது நபி, மூன்றாம் இடத்திலே இமான் வாசிம் பாகிஸ்தானின் வீரர், நான்காம் இடத்திலே கிறிஸ் வோக்ஸ், ஐந்தாம் இடத்திலே ஆப்கானிஸ்தானின் ரஷீத் கான் இருக்கின்றார்கள். விராட் கோலி தான் இம்முறை எல்லா தரப்படுத்தல்களிலும் ஆதிக்கம் செலுத்தி வருகின்ற மற்றவர்களை ஆவலோடும் வெறித்தனத்தோடும் பார்க்க வைத்த ஒரு வீரராக இருக்கின்றார். பார்க்கலாம் நியூசிலாந்து தொடரும் இதே போன்ற வாய்ப்புகளை இவர்களுக்கு வழங்குவாங்க. மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கலாம். இலங்கை ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான முதல் போட்டி ஹராரையில் முடிவடைந்த பிறகு அத்தனை விவரங்களையும் முழுமையாக தர காத்திருக்கிறேன் புதிய தகவல்கள் சிலவற்றோடு. மறக்காமல் இந்த காணொலியையும் லைக் செய்வதோடு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சூரியன் சேனலுக்கு. அதுபோல மறக்காமல் உங்கள் நண்பர்களோடு இந்த காணொலிகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதன் மூலமாக மேலும் புதிய புதிய காணொலிகளை தர எங்களை அது உற்சாகப்படுத்தும். மீண்டும் சந்திக்கலாம் நண்பர்களே. வணக்கம்.